இந்தியாவில் சைபர் குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில் ஐந்து வருடங்களில் ஐந்தாயிரம் சைபர் கமாண்டோக்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது குறித்த சில தகவல்களையும் மேலும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்து எடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க தடவை பார்க்கிறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் முக்கிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் அடங்கிய சைபர் மோசடி தடுப்பு மையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் இந்தியாவில் சைபர் குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில் ஐந்து வருடங்களில் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான சைபர் கமாண்டோக்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் முதலாவது அமைப்பு தின கொண்டாட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் சி எஃப் எம் சி என்று அழைக்கப்படக்கூடிய சைபர் மோசடி தனிப்பு மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்த உள்துறை அமைச்சர் கூட்டு சைபர் குற்ற விசாரணை அமைப்பை தொடங்கி வைத்தார் சைபர் கமாண்டோக்கள் திட்டத்தையும் சந்தேகத்திற்குரிய பதிவேட்டையும் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதிய சின்னம் தொலைநோக்கு பார்வை மற்றும் இலக்குகளையும் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டார் அதோடு நிகழ்ச்சியில் பேசியிருந்த அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவித்திருந்தார் என்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்முயற்சியால் பாதுகாப்பான இணையவெளி இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் ஐ போர் சி நிறுவப்பட்டார் தற்பொழுது இது இணைய பாதுகாப்பிற்கு இந்தியாவின் வலுவான தூணாக மாறுவதை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஒன்பது வருட கால பயணத்தில் இந்த யோசனை ஒரு முன்முயற்சியாக மாறி பின்னர் ஒரு நிறுவனமாக மாறியது இப்பொழுது இது சைபர் பாதுகாப்பான இந்தியாவின் மிகப்பெரிய தூணாக மாறுவதை நோக்கி நகர்ந்து வருகிறது அதிகரித்து வரும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பல அச்சுறுத்தல்களை உருவாக்கி வருகிறது அதனால்தான் இணைய பாதுகாப்பு என்பது டிஜிட்டல் உலகத்துடன் மட்டுப்படுத்தப்படாமல் தேசிய பாதுகாப்பின் முக்கிய அம்சமாகவும் மாறியிருக்கிறது நான்கு முக்கிய இணையதளங்களும் இன்று இங்கு தொடங்கப்பட்டிருக்கின்றன சைபர் மோசடி தடுப்பு மையம் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது இதனுடன் சைபர் கமாண்டோ சமன்வே தளம் சந்தேகத்திற்குரியோர் பதிவேடு ஆகியவையும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன இதில் சைபர் கமாண்டோ திட்டத்தை பொறுத்தவரையில் ஐந்து வருடங்களில் ஐந்தாயிரம் சைபர் கமாண்டோக்களை உருவாக்க இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா போன்ற ஒரு பரந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி சைபர் சந்தேக பதிவேட்டை வைத்திருப்பது எந்த நோக்கத்திற்கும் உதவாது ஏனென்றால் மாநிலங்களுக்கு அவற்றின் சொந்த எல்லைகள் இருக்கின்றன ஆனால் சைபர் குற்றவாளிகளுக்கு எல்லைகளே கிடையாது சைபர் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு பொதுவான ஒரு தளத்தை உருவாக்க அளவில் சந்தேகத்திற்குரிய ஒரு மாநிலங்களை அதனுடன் இணைப்பதும் தடுக்க பெரிதும் உதவும் அதோடு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இயக்கத்தையும் இன்று முதல் ஆனது தொடங்கி இருக்கிறது எழுபத்தி இரண்டிற்கும் அதிகமான தொலைக்காட்சி அலைவரிசைகள் அதிகமான வானொலி பண்பலை அலைவரிசைகள் திரையரங்குகள் மற்றும் நாட்டில் இருக்கக்கூடிய பல மேடைகள் மூலம் இந்த பிரச்சனை விரைவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சைபர் குற்றங்களை தவிர்ப்பது எவ்வாறு என்பது வெற்றிகரமாக இருக்காது சைபர் குற்ற உதவியின் மற்றும் ஐ மற்ற தளங்கள் குறித்து விழிப்புணர்வை அதிகரித்து சைபர் குற்றங்களை தடுக்க உதவும் இந்த பிரச்சாரத்தில் அனைத்து மாநில அரசுகளும் இணைந்து கிராமங்கள் மற்றும் நகரங்களில் விழிப்புணர்வை பரப்ப வேண்டும் என்று அவர் தெரிவித்து பேசியிருந்தார் அதோடு முக்கிய வங்கிகள் நிதி சார்ந்த நிறுவனங்கள் பணப்பட்டுவாடா ஒருங்கிணைப்பாளர்கள் தொலை தகவல் தொடர்பு சேவை வழங்குவோர்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் சட்ட அமலாக்க முகமைகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பார்கள் சட்ட அமலாக்கத்தில் கூட்டமைப்பிற்கு ஒரு உதாரணமாக இந்த அமைப்பு கண்டிப்பாக விளங்கும் நாட்டின் சைபர் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை எதிர்கொள்வது சைபர் கமாண்டோக்களின் திட்டமாகும் பயிற்சி பெற்ற இந்த கமாண்டோக்களின் பிரிவு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய காவல் அமைப்புகளிலும் இடம்பெற்றிருக்கும் இவ்வாறு இது குறித்த செய்திகள் வெளியாகி தற்பொழுது இந்தியா முழுவதும் கவனம் பெறக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டார் இந்தியா எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அலுவலகத்தின் வருடாந்திர தூதர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட எஸ் ஜெய்சங்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார் அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் ரஷ்யா உக்ரைன் மோதல் அமைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த கேள்விக்கு பதிலளித்திருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் என்றார் இந்த மோதல் போர்க்க தீர்க்கப்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் இருந்து நீங்கள் ஒரு தீர்வை என்று நாங்கள் நினைக்கவில்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எப்பொழுதும் அதனை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய குவாட் அமைப்பிற்கு எதிராக சீனா செயல்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் என்ன தெரிவித்திருந்தார் என்றார் குவாடில் இந்தியா உறுப்பினராக இருக்கிறது குவாடை கூட்டணியாக சீனா கருதுகிறது அதன் எழுச்சியை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கடுமையாக விமர்சிக்கிறது நாங்கள் குவாட் அமைப்பால் புத்துயிர் பெற்றிருக்கிறோம் பொருளாதார வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால் கடந்த பத்து வருடங்களில் இந்தியா மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டது மேலும் இது இன்று கிட்டத்தட்ட நான்கு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இருக்கிறது இது இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு எட்டு சதவிகித வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து இரு நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா செல்கிறார் இரு நாடுகளின் முக்கிய தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவும் இருக்கிறார் ரஷ்யா இன்னொரு தகவல் என்னவென்றால் உக்ரைன் நாட்டின் மீது போர் தொடுத்த நாளிலிருந்து ரஷ்யா தன்னுடைய கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களுக்கு மாற்று சந்தைகளை கண்டறியும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியது இந்த போர் காரணமாக மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதாரம் மற்றும் வர்த்தக தடையை விதித்திருந்தன இந்த தடையின் மூலமாக ரஷ்யா தன்னுடைய வழக்கமான ஐரோப்பிய வர்த்தக தொடர்பை மொத்தமாக இழந்துவிட்டது ரஷ்யா தன்னுடைய கச்சா எண்ணெயை எப்படியாவது விற்பனை செய்ய வேண்டும் என்ற திட்டத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்ய சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் தற்பொழுது ரஷ்யாவின் செயல்பாடுகளால் ஐரோப்பாவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய டீசல் வர்த்தகம் பெரும் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடைகளை தொடர்ந்து ரஷ்ய கச்சா எண்ணெய் இந்திய சந்தையின் பக்கம் திருப்பிவிடப்பட்டது இதன் மூலமாக போருக்கு முன்பு இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு ஒரு சதவிகிதமாக இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நாற்பத்தி

எதிர்கொண்டன இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது ஆனால் சமீபத்தில் ரஷ்யா தன்னுடைய டீசல் தயாரிப்பை தென் அமெரிக்காவிற்கு காரணத்தினால் இந்த பகுதியில் வர்த்தகம் செய்யக்கூடிய அமெரிக்கா கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டது காரணமாக அமெரிக்கா தன்னுடைய உற்பத்தியை நட்பு நாடான ஐரோப்பாவிற்கு திருப்பியது அதன் விளைவாக இந்திய ஏற்றுமதி மறைமுகமாக பாதித்திருக்கிறது ஐரோப்பாவுக்கான இந்தியாவின் டீசல் ஏற்றுமதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆகஸ்ட் ஆகிய காலத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதாயிரம் பேரல் வரையில் கடந்த வருடத்தின் அளவை காட்டிலும் மூன்றில் ஒரு பங்கு

போர்களும் அந்த போர்களினால் ஒரு தேசத்தின் மீது மற்ற நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளும் தொடர் சங்கலிப்பணைப்பாக ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை உண்டாக்கி வருகின்றன இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய போரானது முடிவுக்கு வரும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த நிலைமையானது மறுபடியும் சீரானதாக மாறும் இது தவிர இன்னொரு முக்கியமான உலக விவகாரம் என்னவென்றார் இந்தியாவுடன் சமீப காலமாக முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த மாலத்தீவு அரசாங்கத்தின் நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்த இரண்டு பேர் அங்கே பதவி விலகினார்கள் இந்நிலையில் மாலத்தீவு அதிபர் முகமது அரசுமுறை பயணமாக விரைவில் இந்தியா வர இருப்பதாகவும் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்த்துவிடலாம் இந்தியாவுடன் நட்பு பாராட்டிய நாடுகளில் மாலத்தீவும் ஒன்று இதனிடையே கடந்த வருடம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீனாவிற்கு நெருக்கமான முகமது வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் முதலே அவர்கள் இந்தியாவிற்கு தரான நடவடிக்கைகளில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் பதவியேற்ற குறுகிய காலகட்டத்திலேயே அவர்களுடைய நம்முடைய இந்திய ராணுவ படையை வெளியேற்றினார்கள் அதே போல அந்த நாட்டின் இரண்டு அமைச்சர்கள் மரியம் ஷிவோனா மல்ஷா ஷெரீப் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் கடல்சார் கண்காணிப்பிற்காக இந்திய ராணுவம் அதிநவீன்கள் வழங்கியும் இருந்தது இந்த கருவிகளை இயக்குவதற்காக சுமார் நூறு இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவு இருந்தார்கள் இந்நிலையில் அவர்களை வெளியேற்றியதன் மூலமாகவும் இந்தியா மாலத்தீவிற்கிடையேயான உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்தது அதிபர் முகமது மொய்ச்சு சீனாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சீனாவின் நெருக்கடி காரணமாக இப்படி செய்வதாகவும் கூறப்பட்டது இந்திய ராணுவத்தை வெளியேற்றிவிட்டு மாலத்தீவு அரசாங்கம் சீனாவிடம் ராணுவ உதவி கேட்டு ஒப்பந்தமும் போடப்பட்டது இந்தியா மாலத்தீவிற்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன நாளாக நாளாக காட்சிகள் மாறும் என்பது போல தற்பொழுது இந்தியா மாலத்தீவிற்கிடையே இணக்கமான ஒரு சூழல் மறுபடியும் உருவாக தொடங்கியிருக்கிறது அதாவது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க கூடிய நிகழ்ச்சிக்கு மாலத்தீபதிபர் முகமது மீச்சுவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பதவியேற்பு விழாவில் முகமது மீச்சு கலந்து கொண்டார் இதனையடுத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த மாதம் மாலத்தீவு சென்றிருந்தார் அப்பொழுது முதலே மாற்றங்கள் அதன் தொடர்ச்சியாக மோடி குறித்து விமர்சித்த இரண்டு அமைச்சர்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இதுவும் இரு நாட்டு உறவை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று தகவல் வெளியானது இந்நிலையில் மாலத்தீபதிபர் முகமது மீச்சு முதன்முறையாக அரசுமுறை பயணத்திற்காக விரைவில் இந்தியா வர இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இது இதுகுறித்து மாலத்தீவு நாட்டு அதிபரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சந்திப்பில் என்ன தெரிவித்திருந்தார் என்றால் அதிபரின் இந்திய பயணம் எப்பொழுது என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் இந்தியாவிற்கு அவரின் அரசு தேதிகளை இறுதி செய்வது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் வசதியான தேதிகளை உறுதி செய்து பயணத்தை திட்டமிடுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதனால் முகமது அவர்கள் அடுத்த வாரமே டெல்லி வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மாலத்தீவில் பிரதமர் மோடிக்கு எதிராக விமர்சன இருவரும் ராஜினாமா செய்த அதே நாளில் அந்த முகமது இந்திய பயணம் குறித்த தகவலும் வெளியாகியிருக்கிறது இதனால் இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கிடையே மீண்டும் இணக்கமான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது சொல்ல வேண்டும் மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய